ஏய் கவிதா என்ன பண்ற? ஐயோ பாத்துட்டீங்களா, வீட்டுல நிறைய சாப்பிட சேர்ந்துருச்சு. சரி உட்காந்து சாப்பிடலாம் தான், பாருங்க எவ்வளவு நிறைய சேர்ந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, இவ்வளவு சாக்லேட் வச்சுட்டு. ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன் பாக்கலாம். ஏதாவது பண்ணு, ஏதாவது அதை வச்சு கேக் பண்ணு. கேக்கா? கேக் நிறைய ரெசிபி போட்டுட்டேங்க, எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் போர் அடிச்சிட்டு இருப்பாங்க. பேசாமே எல்லா சாக்லேட்டும் போட்டு பெரிய சாக்லேட் கிண்டுட்டா. பெரிய சாக்லேட் கிண்டாலும் நீ வந்து குண்டாதானே ஆவ, அதிகம் சாப்பிட்டா. அது வேணும்னா மத்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, அப்புறம் வேணும்னா ஹோம்மேட் சாக்லேட்டா மாத்திடலாம். என்ன சொல்றீங்க? நல்லா இருக்கு ஐடியா. சரி பண்ணலாமா இப்போ? பண்ணலாமே. சரி வாங்க வியூவர்ஸ். என்னங்க யூஷுவல் டைலாக் மறந்துட்டேன். ஹலோ, திஸ் இஸ் மீ கவிதா நவீன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட லைஃப் ஃபர்ஸ்ட் வீலாக நாங்க பண்ண போறோம், அதாவது ஹோம்மேட் சாக்லேட். ஸோ பெருசாக எப்படி சாக்லேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட் சேர்ந்துருச்சு. ஸோ இந்த இவ்வளோ சாக்லேட்டும் நான் சாப்பிட்டேன்னா இருக்கிற வெயிட் எல்லாம் நல்லா புசு புசு புசுன்னு ஏறி இப்படி குடு குடுன்னு ஆடிக்கிடுவேன் நான். ஸோ என்ன பண்ணுறது, இந்த சாக்லேட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய சாக்லேட்டாக பண்ணிட்டு அது அப்புறமா மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நாங்கள் கொஞ்சம் வச்சுக்கலாம்னு ஐடியா பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு தான் இந்த வீலாக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் டபுள் பாயிலிங் தான் பண்ணேன். எப்போ சாக்லேட் பண்ணாலும் ஸோ அதனால டபுள் பாயிலிங்க்கு இப்போ தண்ணி சுட சுட ஆயிட்டு இருக்கு. என்ன பண்ணலான்னா ஒரு பவுல் வச்சு எல்லா சாக்லேட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். என்ன பண்றது, வாய் நம்ம நம்ம இருந்துருக்கு, கை விரும்புது. இவர் என்ன பார்த்துட்டே இருறாரு வேற. ஸோ தண்ணி சூடாயிடுச்சு, இப்போ இந்த பாத்திரத்தை ஒண்ணு மேல வச்சிடலாம். வச்சுட்டு எல்லா சாக்லேட்டும் பிச்சு பிச்சு போடணும். ஸோ இந்த சாக்லேட் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம வந்து டபுள் பாயிலிங் தாங்க பண்ணோம். எந்த ரெசிபி இருந்தாலும் நம்ம மால்டன் சாக்லேட் பண்ணுறோம்னா இது வந்து பார்த்துங்க, பேப்பர் கீப்பர் எல்லாம் போட்டுறாதீங்க. வீட்டில் இருந்தாங்கன்னா நிறைய சாக்லேட் சேர்ந்துனே இருக்கும். பசங்களும் நம்மள மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா வீட்டில் ஏகப்பட்ட சாக்லேட் நம்ம வாங்கிட்டு தான் இருப்போம், ஃப்ளேவர் ஃப்ளேவரா. ஸோ நிறைய ஃப்ளேவர் சாக்லேட் சேர்ந்துருச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு கிச்சடி மாதிரி சாக்லேட்ல பண்ண வேண்டியதுதான். ஸோ லைட்டா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, வாசனை கமகமன்னு வருது இப்பவே. சாக்லேட்ல கமகமன்னு வருதா? அடடா, பசங்க எல்லாம் குட்டி மசாலா வாசனை தூக்குது. மசாலா வாசனையா, சாக்லேட் இல்லையா? என்னங்க பேசுறீங்க, பக்கத்து வீட்ல இருந்து ஏதாவது வாசனை வருது போல. அப்படியா? சோ ஆக்சுவலி நான் சூடு ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன், இப்ப திருப்பி ஆன் பண்ணிக்கிறேன். முடிச்சுட்டேன் பா, சாக்லேட் எல்லாம் போட்டு எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி சாக்லேட் எல்லாம் பிச்சு பிச்சு போடும்போது ஒரே நாள்ல இவ்வளோ நிறைய சாக்லேட் இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 50 சாக்லேட்டுக்கு மேலேயே பிச்சு போட்டிருப்பேன். உங்ககிட்ட நீங்க வந்து இப்போ நான் வந்து ஒரே பிராண்டு சாக்லேட் என்கிட்ட நிறைய சேர்ந்ததுனால இந்த வேலை நான் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வேற வேற பிராண்டு இருந்துச்சுன்னா இந்த வேஃபர்ஸ் இருக்கிற சாக்லேட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா அந்த வேஃபர்ஸ் இருக்கிற சாக்லேட் போட்டிங்கன்னா அந்த வேஃபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நமுத்து போயிட்டு ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி ஆயிடும், அதுல நல்லாவே இருக்காது. வெறும் சாக்லேட் இருந்துச்சு, இது ஆக்சுவலி நட்ஸ் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நட்ஸ் இல்லாத சாக்லேட் மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க வேணும்னா கொஞ்சம் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது எல்லாமே உருகி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு அப்புறமா நம்ம வந்து சாக்லேட் மோல்டில் போடலாம், இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது ட்ரே இருந்துச்சுன்னா அதில் ஊற்றலாம். இந்த குட்டி பசங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஜாலியா இருக்கும் நல்லா கிண்டுறதுக்கு. பார்க்கும் போதே எடுத்து நாங்க வாயில போட்டுக்கலாமான்னு தோணுது. எப்பா பேப்பர் பார்த்து பக்கத்துல தீ பிடிச்சிட போகுது. அப்படியா, இதுல தள்ளி தான் இருக்கு. எனக்கு என்னன்னா இந்த தண்ணி வந்துருது, அதுதான் அப்பப்போ கொதிக்குது இல்லையா தண்ணி, அந்த தண்ணி வெளியில வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்றேன், அப்பப்போ ஆஃப் பண்ணிடுறேன் நான் தண்ணியை. அதனாலயே இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோ ஆகுது. நீங்க கேஸ்ல எல்லாம் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்துடும். இது இண்டக்ஷன், இதுவும் கொஞ்சம் ஹையா வேற இருந்தது, அதனால பிரச்சனையா இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஐயோ செமையா வந்திருக்கு.
நல்ல டெம்டிங்கா இல்ல? ம் இருக்கு 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 இருக்கு. சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஆக்சுவலி சின்ன பசங்க எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த பிச்சு போடுறது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிண்டுற வேலை அடுப்புல, ஏன்னா தண்ணி வந்து ஸ்டீம் விடும், அதெல்லாம் பட்டுச்சுன்னா அப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து அந்த காயம் படும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஸோ நல்லா சூப்பராக வரும் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. ஆனா என்னன்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் அது வந்து திக்க ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட பால் வந்து இருந்துச்சுன்னா பால் கொஞ்சம் ஆட் பண்ணி. ஆக்சுவலி இது வந்து எந்த வந்து கொஞ்சம் என்னப்பா சாக்லேட்ல இருந்து கண்ணே எடுக்க மாட்டேங்கிற நீ, வியூஸ பார்த்து பேசுப்பா. என்னங்க சாக்லேட்டை முன்னாடி வச்சுட்டு என்னை வந்து அங்க பார்த்து பேச சொன்னீங்கன்னா எப்படி? நானும் சாக்லேட்டும் எப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சாக்லேட்டை வச்சுட்டு வாயில எதுவும் சொல்லு, இதெல்லாம் விழுலையே. நானும் இந்த இது எப்போ முடியும், இந்த கரண்டியை எப்போ நக்கலாந்தே என் கண்ணு இருக்கு இந்த கரண்டி பார்க்கும்போது. ஸோ ஓரளவுக்கு சூப்பராக வந்து நிற்குது. இப்போ திருப்பி நான் ஆன் பண்ணிக்கிறேன். வாவ். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மீன் டைமில் நான் வந்து ட்ரேவை வந்து மோல்டு போட்டு வச்சுக்கிறேன், இங்கே வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கீ இல்லைன்னா பட்டர் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தடவி வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை உங்ககிட்ட இந்த ஐஸ் க்யூப் ட்ரே இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அந்த ஐஸ் க்யூப் ட்ரே கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இவ்வளோ நிறைய சாக்லேட் போடுறதுனால ஐஸ் க்யூப் ட்ரே எல்லாம் நமக்கு பத்தாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே போட்டுக்கிங்க. இன்னும் என்னென்ன கொஞ்சம் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாமோ? ஆல்ரெடி அதுல நட்ஸ் நிறைய இருக்கு. ஓகே டன். வியூவர்ஸ் உங்களுக்கு ஏனா அது நட்ஸ் சாக்லேட் தான். இதுல பால் ஆட் பண்ணலாமா இல்ல போதுமா? கன்சிஸ்டன்சி போதும் இல்ல? பால் போடு. இன்னும் கொஞ்சம் பால் ஊத்தலாமா? சோ நான் பால் ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சிட்டேன் நானு. கொஞ்சம் வேணா பால் ஆட் பண்ணி பாப்போம். போதுமா? போதும் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் கிண்டிப்பாரு தெரியும். வாவ் சாக்கோ மில்க் ஷேக், ஐயோப்பா ரொம்ப டெம்டிங்கா இருக்கு. இது நல்ல அந்த இது மிக்ஸ் ஆகும் போது இந்த டிசைன் எல்லாம் கூட அழகா இருக்குல்ல, பேட்டர்ன்ஸ் வருது. கெட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இதோட வந்து ஒயிட் மில்கி பார் போட்டால் என்ன நல்லா இருக்கும்ல? மில்கி பார் சாக்லேட்டில் ஆனால் என்ன இருந்தாலும் இந்த கொக்கோ ஃப்ளேவர் தான் ஹைலைட். ஆல்மோஸ்ட் டன் போலல்ல, இங்கே பாருங்க நல்ல கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த நட்ஸு மட்டும்தான் அங்கங்கே இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டா பால். ஐயோ கெட்டி ஆகுது, கெட்டி ஆகுது. ஊற்று ஊற்று ஊற்று. என்னங்க ஒரு மாதிரி ஆனால் லிக்விட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆகணும். ரொம்ப திக்காக இருக்குது, ஏன்னா இப்போ தான் உள்ளே வந்து அது உடஞ்சி ஓப்பன் ஆகுது. ஓ, அதனால வந்து உனக்கு அந்த ட்ரைனஸ் இருக்கும் உள்ளே. ஸோ நீ பண்ண பண்ண அந்த வெட்டு வந்துடும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அநேகமாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் உள்ளே வெட்டா இப்போ தான் ஓப்பன் ஆகுது அந்த போர்ஸ்லாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றுட்டா பால். ஆ, ஊற்றிடு ஊற்றிடு. நல்ல வேலை நான் கொஞ்சம் நிறையவே சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன் தேவைப்படும் அப்படின்ட்டு. எனக்கு இந்த டெக்ஸ்சர் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிக்ஸ் பண்ணும் போது. என்னப்பா ஆச்சா? ஆயிடுச்சுங்க.
இங்க பாத்தீங்களா சூப்பரா அந்த இது தெரியுது, இது விழும் போது அந்த டெக்ஸ்சர், இந்த பாட்டு நல்லா செம்மையா இருக்கு. இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ற பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டன். ஓ, இந்த ட்ரே ஆல்ரெடி மோல் இது பண்ணி வச்சிட்டேன் நான், ரிலீஸ் பண்ணி. ஐயோ, பிக்ஸ் ஆயிடுச்சா சூட்டுக்கு? எங்க வரலையே, பாத்தோம். தட்ஸ் கால்ட் வாக்யூம். வாக்யூம் இது எப்படி பிரிக்கிறது? அது கொஞ்சம் டைம் ஆகும். அப்ப என்ன பண்ணனும்? என்னாச்சு, வந்துச்சா இல்லையா? இல்லப்பா, டைட் ஆயிட்டு இருக்கு, இது வேற இது ஆயிட்டு இருக்கு. அந்த கத்தி இருக்குல்ல, அந்த கத்தி கொடுங்க. அது சைடுல இப்படி ஓட்டு போட்டு ஸ்டீம் இது பண்ணி விடலாம். எதை? நீ வந்து பாத்திரத்தை ஓட்ட போற போறியா? பாத்திரத்தை போய் யாராவது ஓட்ட போடுவாங்க. இந்த இதுக்கும் இதுக்கும் ஒரு கேப்ல ஒரு கத்திய சொருக்கலாம். வருதா பாக்கும், கொடுங்க. இந்தா. வந்துருச்சா? ஆ, வந்துருச்சு. நல்ல வேலை கை மேல எதுவும் அனல் எதுவும் அடிக்கல. சாப்பிட்டா பண்ணுங்க. இந்த லாவா மாதிரி இல்ல, சாக்லேட் லாவா. ஆ, அது انا மூ ஆகுது அப்படியே. நம்ம டாப் பண்ணலாம் நினைக்கிறேன். அது கீ தடவுனதுனால அது அப்படியே மூ ஆகுது. இதுல கொஞ்சம் வேர்க்கல்ல போட்டா ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு ஸ்டிக்கர்ஸ் பிடிக்காது, அதனால நான் போட. ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் ஜாஸ்தியா இருக்கு. இல்ல, உங்களுக்கு அந்த ட்ரே அந்த மாதிரி இந்த பக்கம், இந்த பக்கம் ಜಾஸ்தியா இருக்கு, அந்த பக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது அங்க ஃபிக்ஸ் ஆயிட்டே வருது பாருங்க. அந்த இது இதுல இருக்க சாக்லேட் ஃபுல்ல எனக்கு. இதுல இருக்க சாக்லேட் ஃபுல்லா உனக்கா? ஆமா. சரி, சாப்பிடு சாப்பிடு. அப்ப அந்த சாக்லேட்ட யார் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கொடுத்துடலாமா? அந்த வீட்டுக்காரங்க, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம். பக்கத்து வீட்டு குழந்தைக்கே பேசாம இது வந்து உட்டி உட்டி பால் அந்த நக்கெட்ஸ் மாதிரி பண்ணி விட்டுலாமா? இதுல இருந்து ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் இது ஆனதுக்கு அப்புறம் இல்லையா பேசாம நான் வந்து சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணிக்கிறேன். இந்த சாக்லேட் ஓட்டிட்டு நான் சொல்றேன். பண்ணிக்க பண்ணிக்க. ஏன், அது பக்கத்துல பால் இருக்கு, ஊத்த வேண்டியதானே? கொஞ்சம் ஊத்து ஊத்து, பால் ஊத்து கொஞ்சம். இல்ல இல்ல, இது வந்து கொஞ்சம் நக்கெட்ஸ் மாதிரி இப்படி இது பாருங்களேன், கொஞ்சம் நல்லா டைட் ஆயினே வருது. அது நல்லா இப்படி ஊட்டி விட்டுட்டு பால் மாதிரி அந்த ஒரு சாக்லேட் பண்ணிடலாம். அந்த குட்டி பாப்பாக்கு ரவுண்ட் ரவுண்டா கொடுக்கலாம். திங்க் ஆல்மோஸ்ட் டன். இது கொஞ்சம் ஆறதுக்கு அப்புறமா இது பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? இந்த ஒட்டி போன சாக்லேட்டு கையில நெய்ய தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா உருட்டி அந்த நக்கட்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு? ஆ, நல்லா இருக்கு. குட்டி குட்டியா அதுக்குள்ள கிரன்ச்சியா தான் இருந்தா நல்லா இருக்கும். ஆல்ரெடி இதுல நட்ஸ் இருக்கு அங்க அங்க, ஆனா கை கொதிக்குது. அழகா வருதுல்ல பால். சாக்லேட் லட்டு, குட்டி குட்டி லட்டு, குட்டி பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா. சோ இதுலயே நட்ஸ் அங்கங்க வருதே. அத அப்படியே என்ன பண்ணிட்டேன், சேர்த்து சேர்த்து இது பண்ணிட்டேன். இப்போ செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் டன்னு. இப்போ கட் பண்ணி சாக்லேட்டை பீசஸாக போட்டுடலாம். ஸோ ஆல்ரெடி கத்தியை க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இருக்கு
இல்ல அது கரெக்டா வருது, வேணும்னா கொஞ்சம் கத்திய ஹீட் பண்ணிக்கலாமோ, சுடு தண்ணியில. இல்ல இல்ல உள்ள போகுது, ஸ்க்ராட்ச் ஆக போகுது. அது அப்படி ஸ்க்ராட்ச் ஆக கூடாதுன்னா இப்ப திருப்பி வச்சுக்கலாம் போ. ஓகே அப்பா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னது சாக்லேட் இந்த இடம் கொஞ்சம் ஓகே செட் ஆகணும். என்னம்னா இந்த பக்கம் போட ஆரம்பிச்சுட்டா ஓகே. இந்த மைசூர் பாக்கெல்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் ஆக்சுவலி நான் ஃப்ரிட்ஜில் போட்டேன், அதனால ஈஸியாக சீக்கிரமாக ஆயிடுச்சு சாக்லேட். இல்லைன்னா நம்ம ஊர் வெயிலுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் போல. கொஞ்சம் பெருசாக போட்டணும் சாக்லேட்டை, கொஞ்சம் லைன் கொஞ்சம் க்ராஸ் ஆயிடுச்சு. வாவ், ஆனால் கொஞ்சம் அது செட் ஆகுற டைமில் நம்ம போட்டால் ஈஸியாக இருக்குது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இந்த மைசூர் பாகெல்லாம் நம்ம இதில் போட்டுட்டு கொஞ்சம் அது இதுவாகும் போது நம்ம போடுவோம் பாருங்கள், அதே கான்செப்ட் தான். நைஸா உள்ள போகுது. என்ன பண்ற? ஒரு சாக்லேட்டா எடுத்துட்டு இருக்க. ஒரு சாக்லேட்டா எடுத்துட்டு இருக்கியா? ஸோ நம்ம இந்த பீஸ் போட்டதுனால கீ எல்லாம் பட்டர் எல்லாம் தடவுனதுனால ஈஸியா வருது. ஸோ நீங்க வேணும்னா அது அப்படியே கவுத்து போட்டு உட்காந்து கட் பண்றதாலும் கட் பண்ணலாம். ஸோ ஆனால் என்னென்னா, நீங்கள் சாக்லேட் போடும்போது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மிக்சர் சாக்லேட் போடும்போது வேஃபர்ஸ் இருக்கிற சாக்லேட் போட்டுறாதீங்க, அது சொத சொதன்னு ஆகிடும் எல்லா சாக்லேட்டோட மிக்ஸ் ஆகி. ஸோ மோரால்ஸ் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிற சாக்லேட்ஸாக பார்த்து போடுங்க. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த க்ரன்ச்சி ஃப்ளேவர் வேணும்னா, அந்த கடைசியாக வேணும்னா நீங்கள் வந்து அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மாதிரி பிளெயின் கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம், பீனட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ சாக்லேட் எல்லாம் அழகாக வருது. ஸோ இது ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் என்ன அழகாக வருது பார்த்தீங்களா, அப்படியே ஹல்வா துண்டு மாதிரி சூப்பராக இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இனிமேட்டு இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ கீப் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி கேமரா பார்த்து பேசுப்பா. நீ என்ன சாக்லேட்டை, இன்னமும் சாக்லேட்டை பார்த்தே பேசிட்டு இருக்க? என்ன பண்றது, கையில சாக்லேட்டை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம கண்ணெல்லாம் அங்கேயே தான் இருக்குது, வியூவர்ஸ் எங்க பார்க்க முடியுது. ஸோ வியூவர்ஸ் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நிறைய இந்த மாதிரி வ்ளாக்ஸ் வந்துட்டே இருக்கு. பை பை.